எப்போ குடும்பத்தை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ யாரை வேணாலும் ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறதே கஷ்டம், குடும்பம் தான். ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, ஏய் நான் பண்ணாதான் சரின்னு பேச, இருமா நானே இப்போ தான் புதுசாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கேன், 50 வருஷம் ஆனாலும் சொல்லுங்க, நானே இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. என் மிஸ்டேக்கில் வந்து நான் கற்றுக்கிறேன், உன் மிஸ்டேக்கில் நீ கற்றுக்கன்னா அவங்களும் கூல் ஆகிடுவாங்க. உங்கள் பார்ட்னராக ரொம்ப அம்மாஞ்சியாக இருக்கார், இன்னசென்ட்டாலாக இருக்கிறாருன்ற ஒரு பர்சனாக இருந்து அவரை காயப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்கன்னா முடிஞ்சு உங்கள் லைஃப். அனைத்து இறை வடிவங்களுக்கும் வணக்கம். நான் முதல்ல சொல்லணும்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த குழுவில் குருஜிக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றியை சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துக்கு, இறைவனுக்கு, எல்லாருக்குமே நன்றியை சொல்லணும். கிளாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நிறைய விஷயங்கள் சொன்னார். அந்த பயிற்சி மட்டும் கொஞ்சம் அந்த அந்த அது பண்ணுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, போக போக பழகிடும்னு சொன்னார். நமக்காக அவர் வந்து நம்ம இந்த உலகத்தை உயர்த்துறதுக்காக அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு தியாக உணர்வோடு செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வந்து மென்டலி அவர் சொல்லி கொடுத்ததை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும். கோடி நன்றிகள் குருஜி. நான் அப்பப்போ தப்பு பண்ணுவேன், ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, ஏய் நான் பண்ணாதான் சரின்னு பேச, இருமா நானே இப்போ தான் புதுசாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கேன், 50 வருஷம் ஆனாலும் சொல்லுங்கள், நானே இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஏன் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் மனுஷன் தானே, ஒவ்வொன்றா தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். டூயிங் த மிஸ்டேக்ஸ் ஆர் நாட் அ ப்ராப்ளம், கண்டினியூஸ்லி டூயிங் த சேம் மிஸ்டேக்ஸ் ஆர் ஒன்லி த ப்ராப்ளம். ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்வதுதான் தவறு. ஒரு தப்பை பண்ணிட்டு மறுபடியும் புது தப்பு பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா புது புது தப்பு புது புது லெசனை கொடுக்கும். புது புது லெசன் கொடுக்கும்போது புது புது ஞானம் உங்களுக்குள் பிறக்கும். அப்போ குடும்பத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க, நீயும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதால நான் சொல்லி சொல்லி காமிச்சிட்ருக்கேனா, என் மிஸ்டேக்கில் வந்து நான் கற்றுக்கிறேன், உன் மிஸ்டேக்கில் நீ கற்றுக்கன்னா அவங்களும் கூல் ஆகிடுவாங்க. சரி ஓகே, அவன் விட்டு கொடுத்து போகிற தன்மையில் இருக்கான். மெயினாக கெஞ்சினா மிஞ்ச தெரியணும், மிஞ்சினா கெஞ்ச தெரியணும், ரெண்டுமே தெரியணும். எந்த நேரத்தில் எந்த தராசு மேலே போகணும், எந்த தராசு கீழே வரணும்னு தெரியணும். ஒருத்தங்க ஒரு ஓவர் ஈகோயிஸ்டிக்காக இருக்காங்கன்னா இன்னொருத்தங்க இறங்கி போக தெரியணும். ஒருத்தங்க ரொம்ப இறங்கி போகிறாங்கறக்கா திமிர் பண்ணுவாங்க, மிஞ்சுறதுனா அது திமிர்த்தனம் பண்ணுறதுல மிஞ்சுறது கிடையாது. ஒருத்தங்க இறங்கி போகும்போது அன்பில் மிஞ்சுவது, அரவணைப்பில் மிஞ்சுவது அப்படின்னு நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்வதும் விட்டு கொடுப்பதும் தான் திருமண வாழ்க்கை. எப்போ ஏற்றுக்கணுமோ அப்போ ஏற்றுக்கணும், எப்போ விட்டு கொடுக்கணுமோ அப்போ விட்டு கொடுக்கணும். ஆக மொத்தம் குடும்ப வாழ்க்கை எதை சார்ந்தது என்றால், தவறுகள் அனைத்திலும் வரும், அனைத்து சுச்சுவேஷன்லையும் வரும். இதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களது வாழ்க்கை மிக சிறந்த நிலையை அடையும். புரிஞ்சுதா நான் சொன்னது? எப்போ குடும்பத்தை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறீங்களோ யாரை வேணாலும் ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறதே கஷ்டம், குடும்பம் தான். ஒரே மூஞ்சியாக இருக்கும், பார்த்தோன்னே வெறுப்பு வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண தப்பு பூரா ஓடும், என்னடா பண்ணுறது இந்த மூஞ்சியை வச்சுட்டு, பார்த்தாவே எதாவது எடுத்து அடிச்சிடலாமான்னு தோணுது. ஆனால் நடிச்சுக்கிட்டே இருக்கும், அடுத்துட்டே நடிக்கக்கூடாது. சரி ஓகே, இது மனித இயல்பு தான், நமக்கு வாய்ச்சது இவ்வளோதான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அதை எப்படி என்டர்டெயின் பண்ணலாம், அந்த குழந்தை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், அந்த புருஷனை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், அந்த பொண்டாட்டி எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மன, அந்த பொண்டாட்டினா ஏதோ பொண்டாட்டி இல்லை, உங்கள் பொண்டாட்டியை சொல்கிறேன் நான், உங்கள் பொண்டாட்டியே உங்கள் புருஷனை எப்படி நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கலாம்னு சொல்லி மனநிலையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது அவ்வளோதான் தெரிஞ்சாலும் கூட அதிக அளவு அன்பு காட்டுங்க, மெய் சிலிர்த்து போயிடுவாங்க. ரொம்ப வச்சுட்டு வஞ்சனை பண்ணாதீங்க. ஓவர் அழகு இருக்குது, ஓவர் திறமை இருக்குது, ஓவர் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றக்கா நீ கொஞ்சம் கீழே தான் அப்படின்ற மாதிரி எப்போ மட்டன் தட்டியே வாழ ஆரம்பிக்கிறீங்களோ இறைவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார், யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். இப்போயே சொல்லிட்டேன் நான், உனக்கு அதை கொடுத்தேன், அதை வைத்து நீ என்ன பக்குவத்தில் நடந்து கொண்ட, இதுதான் கேள்வியாக வரும். உன் அழகு உனக்கு அதிக அளவு கடந்த அழகை கொடுத்தேன், அதை வச்சு நீ கேர் பண்ணியிருக்கணுமா, நீ வந்து ஒருத்தவங்க உதாசீனப்படுத்திக்கிறதான் கேட்பார். அளவு கடந்த பணத்தை கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன், நீ மட்டும் சுயநலமாக வாழ்றதுக்காகவா, எதுக்கு உனக்கு நான் அந்த பணத்தை கொடுத்தேன், எத்தனை பேரை நீ அதை வச்சு கேர் பண்ணுற, அதுக்கு தானே கொடுத்தேன் கேட்பாரு. உனக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்தேன், செல்வாக்கு கொடுத்தேன், இந்தியாவில் உலகத்துலேயும் நீ எதை வேணாலும் நினச்சா நினச்ச இடத்துக்கு போய் நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுற கெப்பாசிட்டியை கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன், நீ அதை வச்சு எத்தனை பேருக்கு உதவி பண்ணுன்னு பார்க்குறக்காக கொடுத்தேன், சுயநலமாக பயன்படுத்துவியா, இன்னொருத்தனை காயப்படுத்துவியா, கேவலப்படுத்துவியா, அசிங்கப்படுத்துவியா, நிச்சயமாக கேட்பார். அதுவும் உங்கள் பார்ட்னராக ரொம்ப அம்மாஞ்சியாக இருக்கார், இன்னசென்ட்டாலாக இருக்கிறாருன்ற ஒரு பர்சனாக இருந்து அவரை காயப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்கன்னா முடிஞ்சு உங்கள் லைஃப். அடுத்த ஜென்மத்தில் கொடூரமான வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுத்த அளவு கடந்த
விஷயம் எதுவா இருந்தாலும் அது கொடுத்து அழகு பார்ப்பதற்காக வச்சு திமிர்த்தனம் பண்றதுக்காக இல்ல. புரிஞ்சுதான் நான் சொன்னது? எது உங்களுக்கு அளவு கடந்து இறைவன் கொடுத்திருந்தாலும் அதை வேண்டவங்களுக்கு, வேண்டப்பட்டவங்களுக்கு, வேண்டியவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கறதுக்காக, அந்த உயிரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இது எதுவுமே புரியாம நான் தான் பெரியாலே, எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை, எனக்கு இருக்கிற திறமை அவங்களுக்கு இல்லைன்னு மட்டம் தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஈகோயிஸ்டிக் மென்டாலிட்டி. இந்த ஈகோயிஸ்டிக் மென்டாலிட்டிக்கு எங்கே போனீங்கனாலும் இறைநிலை அடைய முடியாது. ஆக மொத்தம் ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்பையும், முதல்ல மனுஷனாகுங்க, அதுக்கப்புறம் தெய்வமாகலாம். எப்போ மனுஷத்தன்மையில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களோ தெய்வத்தன்மைக்கு தானாக வளர்ந்து விடுவீர்கள். கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.